மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இது எதினால் நீங்க என்னோடு வருவதினால், இது வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாறும் இயேசு என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாறும் இயேசு என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீங்க என்னோடு வருவதினா, எதினால் நீங்க என்னோடு இருப்பதினா. நாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் இயேசு என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் இயேசு என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீங்க என்னோடு வருவதினா, எதினால் நீங்க என்னோடு இருப்பதினா. துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிறவர், துதிக்கு பாத்திரர் நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். நாளை முழுவதும் உடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும்பா. இந்த நாள் முழுவதிலும் எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கள் கூட வருவதனால எல்லா தோல்விகளையும் ஜெயமாய் நீங்கள் மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற உங்களுடைய வார்த்தையின்படி இந்த நாளில் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. உமருவோம். ஹல்லேலூயா.
உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவ, தாழ்மையில் கிடந்த என்னை தம் தயவால் தூக்கியவ, தாழ்மையில் கிடந்த உன்னை தயவாள் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளில் ஜபம் கேட்டா, அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் குறை தீர்த்தா, அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் குறை தீர்த்தா. தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. விசுவாசம் உனக்கிருந்தா இந்த உலகத்தை ஜெயித்திடலா, விசுவாசம் உனக்கிருந்தா இந்த உலகத்தை ஜெயித்திடலா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. தகுப்பனே, இந்த பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க, எங்களோடு நீ பேசும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா ஜீசஸ், அல்லேலூயா. இன்னுமே செட் ஆகலை ஜீசஸ், அல்லேலூயா. சரி, ஓகே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், அல்லேலூயா.
விசுவாசமும் புதிய காரியமும். அல்லேலூயா. விசுவாசம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. விசுவாசம் இருந்தால் புதிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. ஆமென். என்ன நடக்குதோ நடக்கலையோ நம்ம விசுவாசத்தில் கால் எடுத்து வச்சு போய்கிட்டே இருக்கணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவது தான் விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற காரியங்களை செய்வது, பயப்படாமல் செய்வது. அல்லேலூயா. ஓ, பல சந்தேகங்கள் பொதுவாக தேவனுடைய வாக்கு தத்துவம் அப்படின்னாலே சந்தேகம் நிறையா இருக்கும். நடக்குமா நடக்காதா? யாக்கூபு சொல்லும்போது சொல்கிறாரு, ஜீசஸ் ப்ரைஸ் காட், விட்டுரு. விசுவாசம் மார்க் 16:2 வாசிப்போம். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்குது. யாக்கோபு சொல்லும்போது சொல்லுகிறார், இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அவன் தேவனிடத்திலிருந்து எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருக்க கடவன். இருமனம் இருக்கக்கூடாது. நடக்குமா என்ன? எப்போ என்னது நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே, காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அடை வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. மிகவேலிசவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. மிகவேலிசவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேலிசவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேலிசவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரேன், யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. மிகுவேலிசவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேலிசவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. விசுவாசம் புதிய காரியம். இப்போ மார்க் 16:2 வாசிப்போம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். விசுவாசம்
பாருங்க, விசுவாசம் என்பது புறப்பட்டு போகும், போகிறதுக்கு முன்னாடியே பேசும். அவிசுவாசம் நம்ம போய் ஒருவேளை நடக்கலைன்னா, நம்மெல்லாம் போகிறோம் இல்லையா, அதை பெரும்பாலுள்ள ஸ்திரிக்கு அப்படி தான் பேசியிருப்பாங்க, அதெல்லாம் கடந்து தான் வர்றா. ஒருவேளை நடக்கலைன்னா பாஸ்டர், ஒருவேளை 50,000 வாடகை நம்மளால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா, ஒருவேளை நம்ம செத்து போயிட்டோம்னா, நம்பிக்கை தானடா வாழ்க்கை. லோயா, இந்த ஸ்திரிகள் இன்னும் பரிசுத்தாவியை பெறலை. அதனால் அவங்களுக்குள்ள என்னென்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். விசுவாசம் என்பது என்னென்னா புறப்பட்டு போகணும். போகிறதுக்கு முன்னாடி இப்படி நடந்துருச்சுன்னா, அப்படி நடந்துருச்சுன்னா, இப்படி ஆயிடுச்சுன்னா, ஒன்று தொடங்கிறதுக்கு முன்னாடியே அப்படி செய்யக்கூடாது. ஆவியானவர் அந்த காரியத்தை செய்யும்போது நம்ம போகணும் அந்த ஸ்பாட்டுக்கு. அதுதான் விசுவாசம், நம்பப்படுகிற உறுதியும். 1,000 பேர் சொல்லுவாங்க, கூட நிற்கிறவங்க சொல்ல, ஏமா இவ்வளோ தூரம் போகிற, ஒருவேளை இயேசு உன்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னா. அந்த பெரும்பாலு ஸ்திரி ஏற்கனவே அவ 12 வருஷம் பெரும்பாலு ஸ்திரி ஆஸ்திகள் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டான். இப்போ தான் புறப்பட்டு ஒரு நம்பிக்கையில் பக்கத்து ஊரில் ஜீசஸ் வந்திருக்காராம், போனால் தொட்டால் சுகமாயிரும் அப்படின்னு அவள் ஒரு நம்பிக்கையில் புறப்பட்டு போகிறா. விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எதிரிங்க விசுவாசத்துக்கு எவ்வளோ இருக்காங்க அப்பா. நமக்குள்ளேயே இருக்கும் ஒரு சந்தேகம் இல்லையா, ஒருவேளை போகிறோம், போகிற வழியிலே நமக்கு உடனே இரத்தப்போக்கு ஆயிடுச்சுன்னா, இவ்வளோ தூரம் போய் இயேசுவை பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னா, ஒருவேளை தொட்டு சுகமாகாமல் போயிடுச்சுன்னா. இன்னொரு விஷயம் இருக்குது, ரபியை வந்து நீங்கள் வந்து ஊழியக்காரனை வந்து நீங்கள் தொடக்கூடாது, தீட்டு தொட்டால் கல்லை எரிச்சு கொண்டுருவாங்க மோசையின் சட்டத்தின்படி. ஒருவேளை அவர் தொட முடியாது, அவரை பார்க்க முடியாது சொல்ல ஆயிடுச்சுன்னா கொண்டுருவாங்க. தீட்டுப்பட்ட ஸ்திரி தொட்டுச்சின்னு சொன்னால் கல் எரிஞ்சு கொள்ள வேண்டியதுதான். குஷ்டரோகிகள் அப்படி தான், குஷ்டரோகிகள் தீட்டுப்பட்டவங்க குஷ்டம் நீங்கினாத்தான் அவன் பாளையத்துக்குள்ளே வரணும், ஆசாரியிட்ட போய் காமிக்கணும். எவ்வளோ கிரிட்டிக்கல் பாருங்கள், விசுவாசத்துக்கு ஏகப்பட்ட தடை இருக்குது, நமக்குள்ளே இருக்குது. புறப்பட்டு போகும்போது கேட்டிருப்பாங்க, எங்கம்மா போகிற, இந்த மாதிரி இயேசு கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கிறாராம், தீர்க்கதரிசி, தேவனுடைய குமாரன், அவரை போய் தொட்டேன்னா சுகமாக, நிறையா பேர் இப்படி சுகமானாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எல்லாம் இப்படி தாம்மா, அவர் ஒருத்தருக்கு அப்புறம் அங்கிட்ட யாரோ ஒரு சாமியாக இருக்கார், இங்கே ஒரு சாமியா, அப்படி சந்தேகத்தை கிளப்பிடுவாங்க. இதெல்லாம் தாண்டி தான் அந்த பொண்ணு புறப்பட்டு வந்தா. விசுவாசம் என்பது என்னென்னா பல தடைகளை தாண்டி தான் வரணும். சந்தேகம் நமக்குள்ளே இருக்கும், பலர் மூலமாக வரும். ஹல்லேலூயா, இதெல்லாம் தாண்டி தான் வரணும். ப்ரைஸ் காட், அது பேர் தான் விசுவாசம். ஊழியத்துக்கெல்லாம் நாங்கள் அப்படி தான் ஒப்பு கொடுத்தோம், 1,000 ரூபாய் சம்பளம். எங்கள் அப்பா கேட்டார், 1,000 ரூபாய் சம்பளம் உன் மகனுக்கு சாம்பால் அப்படி தான் பிறந்திருக்கான், பேரக்ஸ்டப்பா வாங்கி கொடுக்க முடியுமா? ஒரு வாரத்துக்கு பேரக்ஸ்டப்பா 250 ரூபா, 2 சாப்பிடுவான் ஒரு வாரத்துக்கு. 1,000 ரூபா எனக்கு சம்பளம், சர்ச் வாடகை நான் எடுத்திருந்த பெருமானூரில் 1,000 ரூபா. அது பேர் விசுவாசம், நடத்துவார். ஹல்லேலூயா, மேகம் போட்ட இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம். அல்லேலூயா, அந்த விசுவாசத்தில் தான் வந்தோம், கால் வைத்தோம், வைக்கப்படலை. இன்றைக்கி அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு நாங்களே சாட்சிகள். அல்லேலூயா, இன்றைக்கி கைவிடலை. 1,000 பிரச்சனை இருக்கலாம், எல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது. பிஸ்னஸ்மேன்லாம் கோடி கணக்கில் பிரச்சனையில், நமக்கு வர்ற பிரச்சனைலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்து ராஜாக்களுக்கு வந்த பிரச்சனைலாம் உயிர் போயிடும். யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக கடற்கரத்தையான ஜனங்கள் உனக்கு எதிராக வர்றாங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போகிறான், நல்ல மனுஷன் வந்து பயமுறுத்துறதே இந்த உலகத்துக்கு வேலை. உனக்கு விரோதமாக அவ்வளோ பேர் வர்றாங்கன்னா பாருங்கள், உங்களை எல்லாம் ராஜாவாக்குன்னா என்ன செய்வீங்க, ஊரை விட்டு ஓடியே போயிடுவீங்க. இவ்வளோ பேர் வர்றாங்க, ஒரு சின்ன பிரச்சனை வீட்டில் மாவு வாங்க காசில் என்ன, அவ்வளோதான். இயேசுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, எதுக்கு என்னை படைச்சார், ஏன் இருக்காரா இல்லையா, ஆண்டருக்கு என்ன மாவு வாங்க காசு இல்லையா, உன்னையெல்லாம் நம்பி இந்த தேசத்தை நான் ரசிச்சு நடத்த போகிறேன், மாவு வாங்க காசு இல்லைனா மறுதளிக்கிற ஆளெல்லாம் சர்ச்சில் இருக்கும் இல்லையா. என்ன யோசபாத் ராஜா மாதிரி உனக்கு விரோதமாய் திரளான கூட்டத்தார் படையெடுத்து வர்றாங்கன்னு சொன்னால் அதனால தான் உன்னை ராஜாவாக்கலை, தெரியுதா? உன்னையே ராஜாவாக்கலை, பெட்டிக்கடையில் நிறுத்திருக்காருன்னா உன் விசுவாசத்தின் அளவு அவ்வளோதான்.
உன்னால் ஒரு சின்ன பிரச்சனையே தாங்கி ஒரு ஃபேமிலியை கொண்டு போக முடியலையே. உன்னையெல்லாம் நம்பி தேசத்தை எப்படி கொடுப்பார், பட்டணத்தை எப்படி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸோ விசுவாசம். அப்போ இதில் அவங்க கேட்டுக்கிட்டே போகிறாங்க, கல்லறிக்கிட்ட போகிறோமே இது எப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசத்தில் புறப்பட்டு போப்பா, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். முத புறப்பட்டு போகணும் அந்த ஸ்பாட்டுக்கு. ஹல்லேலூயா. கால் எடுத்து வைக்கணும், உடன்பிடிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரடி உள்ளங்கால் பட்டவண்ண யோர்தான் ரெண்டாக பிளந்துருன்னு ஆண்டவர் சொல்கிறார் யோசுவா கிட்ட. அந்த விசுவாசம் அதான் அது முதல் முதல் அற்புதம். இது வரைக்கும் மோசே இருந்தார், எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா அது. இது வரைக்கும் மோசே இருந்தார் சும்மா யோசுவா பின்னாடி போக எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குருவார். சார் வேலை என்னென்னா அப்படியே சைடில் நின்றுட்டு இருக்கிறது தான் அவர் வேலை. இப்போ சார் மெயினான கேரக்டர் வந்துட்டார், எல்லார் கண்களும் யோசுவா மேல இருக்கு, என்ன செய்ய போகிறான்னு பார்ப்போம். கர்த்தரை சொன்னதை நம்பி ஃபஸ்ட்டு மிராக்கிள் ஒண்டர்ஸ், அது அற்புதம், அதிசயம் செய்யணும், விசுவாசம் வைக்கணும் ஆண்டவர் மேலே. இதுவரைக்கும் நடக்காதது புதிய காரியம் அதுதான், விசுவாசமும் புதிய காரியமும். விசுவாசம் தான் புதிய காரியங்கள் நடக்கும். அந்த ஸ்டைலில் குச்சியை வச்சு செங்கடலில் திறந்தார் ஆண்டவர். ஏதாவது குச்சியை வச்சு திறக்க சொல்லுவார் நினச்சா ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரடைய உள்ளங்கால் படும்போது யோர்தான் ரெண்டாய் பிளக்கும். 30 லட்சம் பேர் நிற்கிறாங்க, சாதாரண கிடையாது. மோசேவே வந்து பாருன்னு சொன்னவங்க, எப்படா இவன் செய்யறது நடக்காமல் போகும், இவனை கொள்ளலாம் கள்ள விட்டு எரிஞ்சு. சாதாரண ஆட்களா நம்மளை பைபிள் சொல்லுது, விரியன் பாம்பு குட்டிகளே. நமக்கு பேர் என்ன, விஷம், சாதாரண விஷம். இப்படியும் பேசுவேன் அப்படியும் பேசுவேன், நல்லா செஞ்சு அவர் எங்கே பாஸ் மாதிரி முடியாதுண்ணா, இல்லைன்னா அவரெல்லாம் ஒரு ஆளாமா. நீ என்ன பேசுகிறீ அதே மாதிரி ஒன்றையும் பேசுவோம், ஊரும் எல்லாம் பேசிக்கிட்டே போயிடுவோம் பரலோகத்துக்கு இல்லையா, மாற்றி மாற்றி. அப்போது இவங்க அப்படி டவுட்டில் தான் வர்றாங்க. ஆனால் பாருங்கள், விசுவாசத்தில் அந்த ஸ்பாட்டுக்கு போயிடணும். பாருங்கள், ஒரு ஸ்திரீகளுக்கு இருக்கிற விசுவாசம் பாருங்கள், அதான் சொல்ல வர்றேன். லேடிஸ்க்கு நல்லா விசுவாசம் ஃபைத் இருக்குது ஆண்களோட, அதான் ஆண்கள்லாம் உட்காடு போட்டு அழுகிறது தான் வேலை. பிரச்சனை என்ன வச்சுக்கோங்க, தம் அடிக்கிறது குடிக்கிறது. எந்த லேடிஸாக தம் அடிச்சுட்டு இருக்காளா, டென்ஷன் ஓவராக இருக்குது இன்றைக்கி வந்து எனக்கு. கேட்டால் இவருக்கு மட்டும்தான் டென்ஷன் இருக்கேன், ஏன் அவளுக்கு இல்லையா பொம்பளைக்கு. அப்போ உன்னை விட பொம்பளை தான் ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம். என்ன ஒரு அம்மனே காணா, என்ன பாஸ் எப்படி பேசுகிறீங்க, நேராக அப்படி தான் பேசுகிறேன், சுருக்கு சுருக்குன்னு. பொம்பளை எங்கேயாவது போய் தம் அடிச்சிட்ருக்கா, டென்ஷன் ஓவராக இருக்குன்னு. வேலையில் எனக்கு டென்ஷன் ஓவராக, அதனால லேடிஸ் எடுக்கிறான் ஆஃபீஸில் எல்லாம் இல்லையா. என்ன அதுகளுக்கு ஒரு பிரச்சனை, என்ன புறணி பேசும், மற்றபடி வேறு எதுவும் பேசாது, நாலு குடும்பத்தை கவுத்து விடும். ஆனால் மற்ற இந்த மாதிரி காரியங்களை செய்யாது இல்லையா. அப்போது இந்த பெண்கள் பாருங்கள், முதல் முதல்ல ஆண்டவர் மேல் இருக்கிற பாசம் அதுங்களுக்கு. ஆனால் இப்போ கல்லை திறந்து அந்த காரியங்களை எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஆனால் அந்த கல் பெரிய கல், ஏன்னா முதல் நாளே வந்து பார்த்துருச்சுங்க, கல்லை வைக்கும் போதே பார்த்துருச்சுங்க அதுங்க. அதுங்க அதே வேலை தான் லேடிஸ்களுக்கு, ஆண்டவரோட பின்பற்ற தான் வேலை இல்லை, அது ரொம்ப பாராட்டக்குரியது. பெண்களுக்கு அதிகமாக பக்தி இருக்கும், அதிகமாக. அவங்க கல்லறிக்கிட்ட வர்றாங்க, பேசிக்கிட்டே வர்றாங்க, நமக்காக யார் புரட்டி போடுவான் அந்த கல்லை, அவ்வளோ பெரிய கல்லாக இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் என்ன செய்தி கொடுக்க விரும்புகிறாருன்னா, உனக்கு ஒரு புதிய காரியம் நான் செய்ய விரும்புகிறேன், என்னை நம்புறது உண்மைன்னா, என்ன காரியம் எந்த இடத்துல அது உனக்கு நடக்கணுமோ அந்த இடத்துக்கு நம்பிக்கையோடு போ. போகிறதுக்கு முன்னாடியே அங்கே உட்காந்து என்ன செஞ்சிடாத, இது போகுமா போனால் வேஸ்ட் ஆகுமா டவுட் பண்ணாத, அந்த ஸ்பாட்டுக்கு போ, அந்த வேலைக்கு போ, அந்த காரியத்துக்கு போ. ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறத நீ பார்ப்ப. போகிறதுக்கு முன்னாடியே சொல்லாத, இங்கே வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வேலை கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா வாடகை, வந்து ஒரு வேலை எதிரிங்க வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா. நான் நினைக்கல, நான் ஆண்டவர் சொன்னார், இது ரெண்டு தடவை பார்த்தேன், வேவுக்காரர்கள் அனுப்புன மாதிரி காணானுக்கு வந்து பார்க்குறோம், விசுவாசத்தில் கால் வைக்கிறோம், கர்த்தர் அற்புதங்களை செய்தார், நீங்கள் உட்கார்ந்துருக்குறோம் இல்லையா. இனி ஒரு காரியங்கள் ஆண்டவர் சொல்லுவார் சில காரியங்களை, அப்போ நமக்கு மகிமையான காரியத்தை சொந்த ஸ்தலத்திற்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போவார் அல்லேலூயா. ஆமென். நம்ம ஆராதிக்கிற தேவன் இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு பழைய ஏற்பாடு சொல்லுது சங்கீதம். புதிய ஏற்பாட்டில் யாவற்றையும் செய்து முடித்தார், அதான் புதிய ஏற்பாடு. ஸோ கல்லறைக்கிட்ட போகிறாங்க இவங்க, டவுட்லேயே போகிறாங்க. நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கான எல்லா புதிய காரியத்தையும் ஆண்டவர் ரெடி பண்ணிட்டார், ஆனால் நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போகணும், விசுவாசத்தோடு போய் பார்க்கணும். இந்த பெண்கள் அங்கேயே போய் ஆள் கல்லை தள்ளுறதுக்கு யாராவது இருக்கீங்களா, பேதுரு சீசர்கள் யாராவது 4 பேரை கூட்டிகிட்டுலாம் போல,
அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தோஷம், பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆண்டவருக்கு போய் நான் சுகந்த வாசனம் இடணும், ஆண்டவர் எங்கள் கூட இருந்தார் இப்படி இறந்துட்டார் அவரை பார்க்கணும், அது என்னமெல்லாம் அதுதான் நைட்டு பூரா தூங்குச்சுகளோ தூங்குலையோ தெரில, காலமே எந்திரிச்சு ஓடுதுங்க ஆண்டவர் மேலே இருக்கிற பிரியம். சபைக்கு கூட ஓடி வரும்போது காலமே ஆண்டவருக்கு மேலே இருக்கிற பிரியமாக நீங்கள் வருவீங்கன்னா ஒரு திறந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதங்கள் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு ஆசீர்வாதம் திறந்திருக்கிறத பார்ப்பீங்க, ஒரு புதிய காரியம் ஒரு நடந்திருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறார். விசுவாசத்தில் நீங்கள் கால் வைப்பீங்கன்னா சுதந்திரிப்பீங்க, சுதந்திரிப்பீங்க, சுதந்திரிப்பீங்க. கால் வைக்கணும் விசுவாசத்தில், கண்ணீர் விடுறது, கவலைப்படுறது இதெல்லாம் தூக்கி போட்டு விசுவாசத்தில் கால் வைக்கணும். ஆமென். கீழே வாசிங்க, கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது, அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அந்த கல் மிகவும் பெருசா இருக்கு சார், பெரிய பிரச்சனை சார், சார் பெரிய காரியம் சார், சார் உங்களுக்கு தெரியாது சார், அது ரொம்ப பெருசு சார், பேசிக்கிட்டே இல்லாம போங்க சார், பயந்துக்கிட்டே இல்லாம போங்க சார், போய் என்னன்னு தான் பாருங்களேன் சார், ஃபேஸ் பண்ணி தான் பாருங்களேன் சார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த கல் பெருசாக இருந்தது. எப்பயுமே பிசாஸ் நிறைய பேர் அந்த சிந்திக்கும் போதே அமுக்கிடுவான், நமக்கு எதுக்குங்க வம்பு, இவ்வளோ பெரிய காரியங்கள் நம்மளால முடியாதுங்க, திருப்பூர் பட்டணம் சாதாரண பட்டணமாங்க, எவ்வளோ பெரிய கவுண்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க தெரியுமாங்க, ஏன் கத்துறவங்க கூட இல்லையா, இந்த கல் பெருசாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது, கல்லும் பெருசு நம்ம கூட இருக்கிறது அதை விட பெருசு, பெரியவர் கல் பெருசு அது மேட்டரே கிடையாது, கத்தருக்கு ஒரே ஒரு எத்தில் எத்தை கூட வேணாம், ஊதுனார்னா தள்ளி ஓடி போயிடும். பொண்ணுலாம் தெரிஞ்சுக்கோங்க, விசுவாசத்தில் நீங்கள் போங்க, நீங்கள் கல்லை புரட்டித்தலாம் வேண்டாம், அவர் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவர்களை சபையாக்குவார். ஸோ இந்த நாள் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு புதிய காரியத்தை நான் ரெடி பண்ணிட்டேன், ஆனால் நீ ஸ்பாட்டுக்கு வரணும், எந்திரிக்கணும், நம்பணும், பாடணும், துதிக்கணும், புறப்பட்டு போகணும், செயல்படணும். ஹல்லேலூயா. உனக்கு வாஞ்ச இருக்குதுன்னா இங்கே படுத்துக்கிட்டே நமக்கு அதெல்லாம் கல்லை தள்ள முடியாது, ரொம்ப பெரிய கல்லுமா, யாரோ முன்னாடி முதல்ல போட்டோம் அவ போய் திறந்துருந்து வச்சா அப்புறம் நம்ம மத்தியானமாக போவோம், நீங்களாக தான் கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க இல்லையா, யாராவது திறந்து வைப்பேன் அப்புறமா நம்ம போவோம். உனக்கான புதிய காலத்தை எவனும் திறந்து வைக்க மாட்டான், நீ தான் போகணும் புறப்பட்டு. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கான ஒரு காரியத்தை தரிசனம் நிறைவேறணும்னா நான் தான் புறப்பட்டு போகணும், இங்கே இருக்கிற எந்த அசிஸ்டண்ட்டையும் நான் நம்ப முடியாது, நான் புறப்பட்டு போகணும், அந்த காரியத்தில் முன்னேறி போகணும், அந்த காரியத்தில் போய் நிற்கணும் நான், அதுக்கப்புறம் நீங்கள்லாம் வருவீங்க. மோசே வரைக்கும் மோசே தான் போனார், யோசுவா போல கூட போவார். ஹல்லேலூயா. ஓகே. அப்போது வாசிங்கத, அந்த கல் மிகவும் பெரிதாக அந்த அவர்கள் ஏறிட்டு பார்க்குற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். இப்போவும் சொல்கிறேன், உங்கள் காரியங்கள் நீங்கள் விசுவாசத்தில் போங்க, புதிய காரியங்களை ஆண்டவர் ஏற்கனவே அதை ரெடி பண்ணி வச்சிட்டார், நீங்கள் போனால் சுதந்திரித்து கொள்ளலாம். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் எந்த மட்டும் வசதியாக இருப்பீங்க. யோசுவா சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், எந்த மட்டும் அசதியாக இருப்பீங்க, புதிய காரியத்தை ஆண்டு செஞ்சு வச்சுட்டார், புதிய காரியம் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க, புரியுதா அவங்களுக்கு, நீங்கள் தான் போகணும், புறப்பட்டு போகணும், புறப்பட்டு போய் சகல ஜாதி சீசராக்குங்கள், புறப்பட்டு போங்க, ஆத்துமாதங்களை செய்யுங்க, புறப்பட்டு போய் விசாரிங்க, புறப்பட்டு போய் ஜெபம் பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்கள், புதிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. யாத்ராகமம் 4:27, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார், புதிய காரியம் சுதந்திரிப்பதற்கு விசுவாசம் வேணும், நீங்கள் போங்க, தள்ளி இருக்கிறத பார்ப்பீங்க, திறந்திருக்கிறத பார்ப்பீங்க, ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு அங்கே ஆயத்தமாக இருக்கிறத பார்ப்பீங்க, உங்களுக்கான புதிய காரியங்களை கர்த்தர் ரெடி பண்ணி வச்சுக்கிறத பார்ப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்திரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். பாருங்க, ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க, மெதுவாக ஓட்டப்பந்தய வீராங்கனை மாதிரி வாசியம். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்திரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். மோசே கிட்ட பேசிட்டார், ஒரு வாரமாக பேசிகிட்டு இருக்கார், புறப்பட்டு போப்பா, நான் எப்படி போவேன், நான் எங்கே போவேன், நான் அங்கே போனால் உன்னை தேடிக்கிட்டு இருந்த பார்வன் செத்து போயிட்டான்ப்பா, அவன் பையன்தான்ப்பா இருக்கிறான், போப்பா, புதிய காரியங்கள் சம்பவிக்கணும்னா விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா.
நீங்கள் போகலை, எல்லாத்தையும் கர்த்தர் புதிய காலத்தை ரெடி பண்ணி வச்சுருப்பார். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள், பயங்கர சென்சிட்டிவ். நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்கன்னு கூட ஆண்டவர் தெரியும். நீங்கள் எதிர்த்து போயிட்டீங்கன்னா போதும், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவருக்கு ஒரு சரீரம் தேவை, அதுக்கு தான் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். நம்மளே பயந்தாங்கொழியில் தெரிஞ்சால் கூட பரக்கிரமசாலியேங்கிறார். ஏன்னா நான் உன்னை அனுப்புகிறது நானும் இல்லைவா, உன் கூட நான் வருவேன்ல, பயப்படாத போ. நல்லா அந்த விசுவாசத்தில் தான் கால் எடுத்து வைத்து செய்து கொண்டிருக்கிறேன் எல்லா காரியத்தையும். எந்த மனுஷனையும் நம்பி கிடையாது, தேவனையும் கூட வருகிறார், என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். அவர் ரொம்ப விரும்புறதுல நம்ம விசுவாசம். இப்போ நம்ம எந்திரிச்சு போகணும், அவருக்கு சரீரம் தேவை. அவர் ஆவியாக இருக்கிறார், அசுத்தாவி கூட பாருங்கள், அதுக்கு ஒரு சரீரம் தேவை. அவனுக்கும் சரீரம் தேவை, ஆண்டவருக்கும் சரீரம் தேவை. பழியும் காணிக்கும் நீர் விரும்பவில்லை, இதோ எனக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணினீர், இதோ உங்களுடைய சித்தம் செய்ய வருகிறேன். தேவனே நினைச்சா கூட இந்த பூமியில் அவர் ராஜ்யத்தை பண்ணணும்னா அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்ம மூலமாக தான் அதை பண்ண முடியும். சாத்தானே அவனுடைய திட்டங்கள் எல்லாம் அந்த பூமியில் செய்யணும்னா அவனுக்கு மனுஷன் தேவை. ஆட்சி அதிகாரங்களில் மேலே உட்காந்து போட்டு தீமையான காரியங்களை செய்கிறதுக்கு என்ன, சாத்தான் நேரடியாக வந்து செய்கிறான், அவன் ஆவியாக இருக்கிறான், உள்ளே பூந்துக்குருவான். அவனுக்கு என்ன திட்டமோ, அவன் ராஜ்யத்தை எப்படி கட்டணுமோ அதுக்குரிய காரியத்தை செஞ்சிட்ருப்பான். தேவனும் அதே ஸ்டைலில் செய்கிறத வச்சு தான் பிசாசும் அந்த ஸ்டைலில் செய்கிறான். தேவனும் மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ணி அவங்கள வச்சு தான் தமது ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்ட ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு நான் பேசுகிறது புரியுது? அதனால் நீங்கள் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே வாசம் பண்ண தான் விரும்புகிறார். அப்போ மோசேட்ட சொல்கிறார், எப்பா போப்பா போப்பா போப்பான்ற சொல்றேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வர்றா அப்படி மோசே அப்படி இப்படின்னு சொல்லி, நான் திக்குவாய் மந்தனாவு வெள்ள நேரம் பேசிகிட்டு இருந்தீங்களே, என்னை பார்த்தீங்களே, ஏதாவது நான் வல்லவனாக இருக்கேன், நான் வயசை பார்த்தீங்களா 80, என்னை பார்த்தா அப்படி தெரியுதா, கிளப்புறாரு சொல்லி கிள்ளி கிளப்பி கூட்டு வர்றாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் பாருங்கள் எப்படின்னா, அவங்க அண்ணங்கிட்ட வந்து சொல்கிறார், அன்னைக்கு டெலிஃபோன்லாம் கிடையாது இல்லையா, செல்ஃபோன் கிடையாது, அண்ணே நான் வந்து ஆரோன் வந்து மோசேக்கு அண்ணன், மீரியாம் வந்து அக்கா. இந்த கதையை உங்களுக்கு சொல்லித்தரணும், ஏன்னா பைபிள் வாசிக்காதனால ஆரோனும் மிரியாமும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிடாதீங்க. மிரியாம் அக்கா, ஆரோன் அண்ணன், மோசே புறப்பட்டு போகிறார். போகும்போது அங்கே ஆண்டவர் போய் சொல்கிறார் ஆரோன்கிட்ட, உன் தம்பி வரான், நீ மோசேக்கு எதிர்கொண்டு போ, அவன் பயப்படுறான். நான் இப்பவும் சொல்கிறேன், விசுவாசத்தில் புறப்பட்டு போங்க, உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை கத்த ரெடி பண்ணி வச்சுருப்பார். ஹல்லேலூயா. போக பயப்படாதீங்க, அங்கே போனால் அப்படி யாருமே இப்படி பயப்படாது, எந்த காரியத்தையும் செய்து பழகணும், விசுவாசத்தில் கால் வச்சு பழகணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கால் வைக்காமையே நம்ம பதறிக்கிட்டு அதை இதை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, கால் வைப்போம், கத்த புதிய காரியத்தை செய்வார். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நான் நம்புகிறேன் அப்படின்னா விசுவாசம் முக்கியம். ஆண்டவர் விசுவாசி பெரிய காரியங்கள் ஆண்டவருக்காக செய்யணும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் பாருங்கள், ஆரோனை நோக்கி, நீ வனாந்திரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். ஆண்டவர் எவ்வளோ ஜீவனுள்ள தேவன் பாருங்கள். நீங்கள் புறப்பட்டு போங்க, விசுவாசத்தில் போங்க, ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சு, அதுக்குள்ளே அடையாளத்தெல்லாம் கர்த்தர் காமிப்பார், அனுகூலங்களை காமிப்பார். நீங்கள் விசுவாசத்தில் கால் வைக்கும் போது வாசல்கள் திறக்கும். பயப்படாதீங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பார்னா விசுவாசம் இருக்கும். அல்லேலூயா. ஆமே. லூக்கா 17:14. அவர்கள் அவரை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அல்லேலூயா. அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசுகிறார், புதிய காரியம் உங்கள் வாழ்க்கை நடக்கணுமா, விசுவாசம் இருந்தால் தான் புதிய காரியம் நடக்கும். ஆண்டவர் சொல்கிறனால ரெடி பண்ணி வச்சிருவார். ஆனால் புறப்பட்டு போகிறது நீங்கள் தான் போகணும், நீங்கள் தான் செயல்படணும். ஹல்லேலூயா. முன்னேறி போங்க. சூழ்நிலை அப்படி இருக்குதே, ஏன்னா எதுவுமே நம்ம செய்ய போகிறதில்ல, நம்ம கையிலேருந்து நடக்க போகிறதில்ல, கர்த்தர் சொன்னதை நம்ம செய்வோம், மிச்சத்தெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார்.
ஆண்டு சொல்கிறார், குஷ்டரோகிங்கிட்ட எழுந்து போய் நீங்கள் சொஸ்தமானபடி ஆலயத்தில் போய் காமிங்க. நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள். ஆசாரியர்கள் எங்கே இருப்பாங்க? ஆலயத்தில் இருப்பாங்க. ஒரு புதிய காரியம் நடக்க போகுது, குஷ்டம் நீங்க போகுது, கஷ்டம் மாறப்போகுது. ஆமேனா சொல்லுங்க. மாறாது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் சொன்னாலும் மாறாது. பஸ் அதுக்குன்னே நான் பிறந்திருக்கேன். கஷ்டத்துக்குன்னே என் தலையெழுத்தே, கஷ்டப்படுறதுக்குன்னே நான் பிறந்திருக்கேன். பெரிய நீங்கள் யோபு என்ன இதெல்லாம் ஒரு கஷ்டமா? ஒரு மாதம் வாடகை கொடுக்க முடியலன்னா நான் யோபு இப்போல சோதிக்கப்படுகிறேன். இங்கே பாரு, மரியாதையாக போய் இருந்துருச்சு. ஏ இதெல்லாம் ஒரு கஷ்டமா சொல்லுங்கள் நீங்கள்? இதெல்லாம் கஷ்டமா? ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் நான் இருக்கேன். இங்கே பாரு, அவவே 20 நாள் 10 நாள் சோறு இல்லாமல் இருக்கேன். ஒரு வேளை சாப்பாடு என்னென்ன தோற்றுரும், அடுத்த வேளை சாப்பாடை கருத்தர் கொடுப்பார். விசுவாசம் புதிய காரியங்களை பார்க்க வைக்கும். அல்லேலூயா. எவ்வளோ கஷ்டம் பாருங்க இது. ஒருவேளை சுகமாகலை, கொன்னே போடுவாங்க கள்ள விட்டு எரிஞ்சு. ஊருக்குள்ளே போகக்கூடாது. ஊரை விட்டு வெளியே கொண்டு வந்து ஒரு பள்ளத்தில் போட்டு அவங்கள குழிக்குள்ளே போட்டு வச்சுக்கிறாங்க. இதன் மத்தியில் அவங்க ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு புறப்பட்டு போகிறாங்க. போகிற வழியில் ஒரு புதிய காரியம் நடக்குது. நிறையா பேர் இன்றைக்கி குழிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு, குஷ்டத்தில் உட்காந்துக்கிட்டு, கஷ்டத்தில் உட்காந்துக்கிட்டு சொல்கிறபடி கேட்குறாங்களா? போகிறாங்க, போய் கல்லை விட்டு எரிஞ்சு அனுப்பிச்சு சொல்லிட்டு இவர் இங்கிட்டு போயிடுவார். ஜீசஸ் ஊருக்குள்ளே வந்து அவரை விட்டுட்டு போனாரா? குழிக்குள்ளே குஷ்டத்தில் இருக்கிற நிறையா இருந்திருப்பேன். 10 பேர் பத்து பேர் மாத்திரம் கிடையாது. ஒரு வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுறா, கோடிக்கிறா. இந்த 10 பேர் மாத்திரம் கிடையாது, நிறையா இருந்திருப்பேன் என் குழிக்குள்ளே. இல்லையா, குழியை விட்டு நீங்கள் மேலே ஏறி போக எவனும் விடவே மாட்டேன். எந்திரிச்சு கத்தர் சொன்னாராம், அவர் சொன்னார், இவர் சொன்னாராம். பேசாமல் இங்கே பாரு, காலையில் ஆனால் அப்போ கூடையில் இறக்கி விடுவாங்க. நம்ம வாட்டுக்கு சாப்பிட்டுட்டு நம்மளாம் சுரிஞ்சுக்கிட்டு இங்கேயே இருப்போம். என்ன இப்படி குரூப் நிறையா இருக்குது, விசுவாசத்தில் வளர விடாமல் பண்ணுறது இல்லையா? எதுக்கு பார்த்து செய்யுங்க பாஸ்டர், மாட்டிக்கிறாதீங்க. இயேசு சொன்னார், வாசு சொன்னார்னு கேட்டு நீங்கள் வாட்டுக்கு புறப்பட்டு போய் குஷ்டம் சரியாகலன்னு வைங்க. உள்ளே அவன்லாம் அந்த ஆசாரியன் கூடலாம் ஒரு பையன் இருக்கான், கல்லை ஒட்டி பயங்கரமாக எரிவேன் அவன். புரியுதா நான் பேசுறதெல்லாம்? இது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அதன் மத்தியில் கூட இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ இந்த 10 பேரும் ஆண்டவர் வார்த்தையை நம்பி ஏறி போகிறாங்க. இப்படி தான் ஏறி போகிறாங்களே. அவங்க வந்து கத்துறாங்க குளிக்கில் வந்து, ஏ சையரே. இவங்க 10 பேருமே அந்த குஷ்டத்தில் ஒரு டீமாக இருந்திருக்கணும். நல்ல டீம் இவங்க இல்லையா? நல்ல டீமில் சர்ச்சிலே நல்ல டீம் இருக்குது. குழியிலேருந்து எந்திரிச்சு போகிற வைக்கிற டீம் இருக்குது. குழிக்குள்ளேயே உன்னை வைக்கிற டீம் இருக்குது இல்லையா? மாப்பிள்ளாடா ஈச்சா, இங்கே பாரு, அவசரப்படாத, யோசி பாரு. அவங்களுக்காவது கையில் குஷ்டம், வயிற்றில் குஷ்டம், உனக்கு மூஞ்சியில் குஷ்டம். எந்திரிச்சு போனாலே தெரியும், மூஞ்சி பார்த்தாலே கண்டுபிடிச்சாங்க குஷ்டம். ஹலோயா. புதிய காரியம் நடக்கணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் சார் ஆகணும். என்ன நிறைய பேருக்கு அப்படியே புதிய காரியம் நடக்கணும், குழிக்குள்ளேயே நடந்துட்டான்டவர். குழிக்குள்ளேயே நடந்துடும், படுத்துக்கையே மண்ணள்ளி போடுறேன் நான். என்ன குழிக்குள்ளேயே இருந்த இடத்துலையே நடந்துடணும் பாஸ்டர். அப்படியே நோகாமல் இங்கேயே சுகமாக்கிட்டீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கு. எதுக்கு எந்திரிச்சு போய் அவன் ஆசாரியன்ட்ட காமிச்சு அவனுக்கு காணிக்கு நான் எங்கே போவேன்? என்ன ஒரு சத்தத்தையும் காணா. இதுதான் மெடிடேஷன். புதிய காரியம் வேணும்னா கொஞ்சம் எந்திரிச்சு போய் தாங்கணும். அந்த அங்கே தான் விசுவாசமானது சோதிக்கப்பட்டு அழிந்து போகிற பொண்ணு அக்கீனாலே சோதிக்கப்படுவது போல, அதை பார்க்கிடும் விலையேறப்பட்டதாகக்கூடிய உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் உண்டாயிருக்கும். பல லட்சங்கள் செலவானாலும் தேவ ராஜ்யத்தை நான் கட்டுவேன் முன்னாடி போகிறது அவனுக்கும் குளிக்கில் உட்காந்துருக்கவனுக்கும் ஒரே மாதிரி நடக்காது காரியங்கள். எந்திரிச்சு விசுவாசத்தில் போகிறவனுக்கு புதிய காரியத்தை அவன் பார்த்துருவான். அவன் வீட்டுக்கு போயிடுவான். அவன் வீட்டுக்கு போயிட்டு 4 வருஷம் கழித்து வருவான். அப்பத்தை எடுத்துக்கிட்டு, என்னடா மாப்பிள்ள சொரிஞ்சுக்கிட்டு இங்கே கிடக்கிறியா, கேட்டே நான் அப்போ வாங்கி கவிக்க. இது மெடிடேஷன் பாருங்கள். அவன் சுகமாகி 40 வருஷம் இல்லை 40 வருஷம் ஆனாலும் குளிக்கில் குஷ்டத்திலே கிடக்கிறவன் கிடப்பான். ஏன் புதிய காரியம் நடக்கலைன்னா விசுவாசம் இல்லை.
பத்து பேர் கத்துனாங்களே ஏசு ஐயரே, அப்போ கத்துனாங்கன்னா குழிக்குள்ள இருக்கிறவங்க கேட்டிருக்க முடியல, எல்லாரும் குழிக்குள்ள தானே இருக்காங்க குஷ்டரோகிங்க, பத்து பேர் மாத்திரம் இல்லைங்க. கொழுப்பு அகங்காரம் நம்பலை இயேசுவை கத்தனோட சேர்ந்து மீன் கத்துக்கலாம்ல, எங்களையும் காப்பாத்துங்க எங்களையும் காப்பாத்துங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம்ல, சர்ச்சில் இருந்தாலும் கூப்பிட மாட்டாங்க, அமைதியாக உட்காந்துருப்பா. நாங்கள் குழிக்குள்ளேயே இருப்போம் பாஸ்டர், 400 வருஷங்கள் ஆனாலும் இந்த குழியை விட்டு நாங்கள் போக மாட்டோம். எவனாவது புதுசாக குஷ்டம் பிடிச்சி உள்ளே வந்தான்னா அவனையும் நாங்கள் வெளியே விட மாட்டோம். புதிய காரியம் ஏன் நடக்குது தெரியுமா? நம்பணும், புறப்பட்டு போகணும். அங்கே கல் நமக்காக தள்ளி இருக்கும், கல்லை தள்ளுறாங்களோ இல்லையோ, வெளியே போய் நின்னாலும் நான் இயேசுவை பார்ப்பேன்னு புறப்பு போச்சுங்க அந்த ஸ்திரீங்க. மோசே நம்பாம அப்படி இப்படி இப்படின்னு போனார், கர்த்தர் காரியங்களை வாய்ச்சி ஒரு புதிய காரியங்களை வாய்க்க பண்ணினார். இங்கே குஷ்டரோகிகள் பல அவமானம் செத்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இயேசுவை நான் நம்புறேன்னா சொல்லிட்டு புறப்பட்டு போகிறாங்க. அல்லேலூயா, செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் வார்த்தை என்னைக்கு மாறாது, என்ன நடந்தாலும் சொத்துறேன் நான் நம்புவேன், என்ன வந்தாலும் நம்புவேன், என்னே சமீப்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைந்ததா, மீட்பர் ஊதீர வேலந்தா சத்ருவை வென்றிடுவே, என் பயம் யாவும் நீங்கிட்டு இயேசு கை தூக்கினா, முற்றும் என் உள்ளம் மாறிட்டே ஏ சென்னை காக்க வல்லோ, முற்றும் என் உள்ளம் மாறிட்டே ஏ சென்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. இந்த பத்து பேரில் ஒரு விசுவாச வீரன் என்னைய மாதிரி இருந்திருக்கிறான் இல்லையா, இந்த பத்து பேரை கிளப்புனதில் ஒருத்தர் இருப்பான், ஏன்னா பத்து பேரை குழியில் தள்ளுறதுல ஒருத்தர் இருப்பான்ல இருக்கேன், அப்படின்போது இந்த பத்து பேரை குழியிலேருந்து எழுப்புறதுக்கு ஒருத்தர் இருந்திருக்கேன். நாங்கள் டே நம்புவோம்டா ஆண்டவரை, டே இயேசு இப்படி செஞ்சாராம்டா அப்படி செஞ்சாராம் சொல்லி அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. எல்லாம் விசுவாசம் இப்படி சொல்லணுங்க, பேசணும், உங்களா முந்தியாக இருக்கக்கூடாது, நம்புறீங்கன்னா பேசணும், விசுவாசிக்கு நாங்கள் பேசுகிறேன். கூட்டத்தில் இருக்கிறவன் துர்ச்செய்தியை பரப்புறதுக்கு பத்து பேர் இருந்தாலும் நற்செய்தியை பரப்புற ரெண்டு பேர் இருந்தாங்க, மகளே நல்ல வஸ்திரத்தை வேற கிழிச்சுக்கிட்டு எவ்வளோ நம்பிக்கை பாருங்க அவங்களுக்கு, இப்படி நம்பாமல் இருக்கீங்களாடா, வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டாங்க சார், யோசுவோம் கலைவோம், நம்ம மேலே கத்தர் பிரியமாண்டா சுதந்திரிப்போண்டா, இப்படி விசுவாசத்தில் பேசுறது வஸ்திரத்தை கிழிக்கிறவங்கல்ல, சண்டையில் கிழியாத சட்டையுமா இருக்குன்னு சண்டையை போட்டு கிழிக்கிறவே இருக்காங்க, கோபத்தில் எரிச்சல்ல நானும் ஆண்டவர் நம்பி என்ன பிரயோஜனம் எனக்குன்னு வஸ்திரத்தை கிழிக்கிறான், அவன் நம்பிக்கைக்காக கிழிக்கிறான், என்னடா பைத்தியக்காரத்தனம் பண்ணி. நாம் போய் கால் வைத்த போது அவர்களை காத்து கொண்டு தன் நிழல் அவர்களுக்கு விலகினதை நீங்கள் அறியலையா? கத்தர் நம்ம மேலே பிரியமானதா, நமதுக்கு கொடுப்பாடுறா, எவனோ ஒருத்தர் இருக்கான், இந்த பத்து பேர் மேடு ஏறினதுக்கு ஒருத்தர் இருப்பான்,
அந்த ஒருத்தர் நீங்களும் நானாக இருக்கணும். நான் இருப்பேன், கண்டிப்பாக இருப்பேன். அந்த ஒரு ஆள் நம்புவோம்டா, ஆண்டவரை கூப்பிடுவோம்டா, வர்றாரா, கத்துறா கத்துறா கத்துறான்னு இருப்பேன். சும்மா சாதாரண நீங்களாம் கத்துறாள, எத்தனை உயிரை கொடுத்து போனாலும் தான் நான் இப்படி பாடிக்கிட்டு இருக்கேன்ல, ஒரு வாயில் கூட என்ன இன்ன அப்படியாவது பாடுறீங்களா தான். புதிய காரியம் வேணுன்றவன் கத்துவான், வார்த்தையை கேட்பான், புறப்பட்டு போவான், நாலு பேரை கிளப்புவான், வாடா போவோம்டா, ஏய் மாப்பிள்ள வரையா, ஏய் போ சொல்லிட்டாரா வரையா கேட்டு கேட்பேன். நாங்களாம் ஒன்று வரல, அப்போ தான் திண்டே சொல்லியிருப்பேன், வரல வரல, ஓ போயிட்டு போ, கல்லறி விட்டு வர வரப்போகிறீங்க. ஆனால் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்துருப்பேன், மாப்பிள்ள கையை பற்றியா குஞ்சியை பற்றியா, அந்த அப்பா வேணுமா சாப்பிட்றியா, அந்த கவிக்க நீ குழி குழியே கெட. புதிய காரியம் எத்தனை பேருக்கு வேணும்? நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய், புதிய காரியத்தை காண்பாய். கல்லை புரட்டி போடுங்க, அவிசுவாசத்தை புரட்டி போடு, உன் பயத்தை புரட்டி போடு. நாலு நாளாச்சு நாருமே வெளியே கொண்டு வர்றது நான், நீ எதுக்கு அதிகம் பேசுகிற? நம்புறவன் அவரை பற்றி பேசுவான், அவர் செய்த மகிமையை பேசுவான், நெகட்டிவ் பேச மாட்டான். ஹல்லேலூயா. கல்லை புரட்டி போடுங்கள், புதிய காரியத்தை பார்ப்பீங்க. கல்லை வச்சது நீங்கள் தானே வச்சிங்க, நடக்காது ஆகாது முடியாது. நான் அவ்வளவு தான், நான் படிக்கலை, கருப்பாக இருக்கேன். பைபிள் சொல்கிறது கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிற, நீ சொல்கிற நான் கருப்பாக இருக்கேன் அசிங்கமாக இருக்கேன்ற, எதை நம்புறது இல்லையா? நல்லா நீங்கள் பைபிளை நம்புனீங்கன்னா சகப்பாயிருந்தீங்க, சிரித்து சிரித்து சந்தோஷமாக ச நான் அசிங்கமாக இருக்கேன், வீட்டுக்காரன் என்னை நேசிக்க மாட்டார், நான் அழகாக இல்லை ஏன் நினச்சிக்கிறேன். கத்தருக்கும் கூட வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அழகாக மாறிடுவேன். இப்படியே பிசா சொல்கிறது கேட்டு கேட்டு கருப்பு, நீ அழகாக இல்லை, முடி கொஞ்சமாக இருக்குது, முடி கொஞ்சமாக இருந்தால் அப்படி விரிச்சு விட்டேன்னா இந்திரா காந்தி மாதிரி இருக்க போகிற. எதை எதுவுமே நம்ம கையில் தான் அதை விட்டுட்டு கருப்பாக இருக்க பிசா சொல்லுவான், நீ ரொம்ப அசிங்கமாக இருக்க, உன் தங்கச்சிட்டே தான் அவங்க வீட்டுக்காரர் உன் தங்கச்சிட்டே பேசுகிறார், உங்கள்கிட்ட பேச மாட்டார். சரி போவோம் நம்ம, இல்லை எதை வாசிக்கிறீங்க? ஆமாம், ஆசாரிட்ட போய் காமிச்சாங்க, சந்தோஷமாக புதிய காரியம் நடந்துச்சு. இது வரைக்கும் லைஃப்பில் குஷ்டம் மாறினதாக சரித்திரமே கிடையாது தெரியுமா? அதனால தான் மோசைக்கிட்ட கையை உள்ளே போடு, வெண்மையை வெண் குஷ்டம் முடிச்சிருச்சு. ஐயோங்கிற அப்படி, ஐயோ என் கையும் குஷ்டமாக ஆடுமேக்க போட்டு என்னைய பாடாக படுத்துனீங்க, அது பார்த்தாலும் இப்போ குஷ்டரையாக மாற்றிட்டீங்களா? திருப்பி போடு சட்டைக்குள்ள, திருப்பி எடு, குஷ்டம் மாற்றிக்காங்க. நான் யெகோவா சர்வ வல்லமில்ல தெய்வம், என்னால் செய்ய முடியாத அற்புதம் ஒன்றும் இல்லை, நம்ப மாட்டேங்கல என்ன நீயே அல்லவையா, நம்ப மாட்டேங்கன்னா முதல்ல உங்களுக்கு அற்புதத்தை செஞ்சு தான் அனுப்புவார், தலைவர்களுக்கு அற்புதத்தை செஞ்சு தான் ஜனங்களை மீட்கிறதுக்கு அனுப்புகிறார். பார், உனக்கு ஒரு அற்புதம் செய்கிறேன். அதெல்லாம் நாங்கள் பார்த்ததுனால தான் இவ்வளோ விசுவாசமாக பேசுகிறோம். இங்கே இருக்க இங்கே கிடக்கிற எல்லாமே அவர் வாங்கி கொடுத்தது, இதெல்லாம் பார்த்து பழகிட்டோம் நாங்கள். இன்னும் வரும், இன்னும் வெளியே இருக்கிற ஆசீர்வாதம்லாம் வரும். ஹலோ லோயா, இங்கே இருக்க எல்லாமே அவர் தந்தது, இப்படி பழகிட்டோமா இல்லையா? அடுத்து எவனாவது அந்த குஷ்டம் நீங்கினவன் எவனாவது ஜீசஸ் பற்றி ஏதாவது பேசியிருந்தான்னு சொல்லிப்பாங்க, அடித்து பல்லுகள்லாம் கழட்டி விடுவேன். கையப்படுறா கையப்படுறா வாய் இல்லையெல்லாம், இந்த கையை எப்படி பார்த்து தெரியுமா? குஷ்டம் பிடிச்சிருந்தேன், இயேசு தான் நான் மாற்றினாரு. சுவிசேஷம், நல்ல சுவிசேஷம் யார் தெரியுமா? நல்ல தேவ சமூக தேவனை குறித்து நல்ல அறிவு பெற்றவன் நல்ல சுவிசேஷம் சொல்லுவான். இல்லையா, தேவன்ட்ட வந்து ஆசீர்வாதம் நல்லா சொல்லுவான். எவனா சொன்னா இருக்கிறான்டா அப்படி சொல்லுவானா? குஷ்டன் நீங்கினவன் சொல்லுவானா? இயேசு சும்மா மந்திரவாதின்னு சொல்கிறாங்கடா, அவர் தேவனுடைய குமாரன் சொல்கிறாங்கடா, வல்லமை கிடையாடா அவருக்கு அப்படி எவனா சொன்னால் அந்த குஷ்டன் நீங்கினவன் சொல்லுவான், அடிச்சு பல்லெல்லாம் கழுத்திட்டு ராஸ்கல், கண்ணு முன்னாடி சாட்சி இருக்கேன், கையை பார், முகத்தை பார், இயேசுவை பார்த்துருக்கியா நீ, வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுகிற? அது மாதிரி நாங்கள் அனுபவித்தோங்க, இயேசுவோடு கூட நடந்து 1000 ரூபாய் சம்பளத்திலேருந்து அனுபவித்தவங்க, அதுலேருந்து இவ்வளோ தூரம் எங்களை கொண்டு வந்து உயர்த்தினதை அனுபவித்தவங்க. அனுபவித்தேன் சொல்கிறதே ஒரு மாதிரி, பிரியாணி சாப்பிட்டவன்ட்ட போய் அந்த கடையோட பிரியாணி நல்லா இல்லைன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? பள்ளியே குத்துவேன். சாப்பிட்ருக்கியா நீயே, எவனோ சொல்கிறத கேட்டு ஃப்ராடு தரம் பேசுகிறேன். நீ அங்கே போய் சாப்பிட்றாள், நான் டெய்லி அங்கே ஏஞ்சல் ஹோட்டலுக்கு பின்னாடி ஒரு பாய் கடை, பிரியாணி கடை இருக்குது, 25 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான். தப்பாக சொன்ன அவர் பாயை பற்றி குத்தி விடுவேன் ராசுக்கள். சொன்னேன் ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொண்டோம், உறுதியாக பற்றி கொண்டோம் ஆண்டவர்.
ஒரு நாள் நாங்கள் டவுட் படுறதே இல்லை. ஆண்டவர் காலையில் அவ்வளோ பலவீனம் எனக்கு, ஆண்டவர் நான் புறப்பட்டு போவோம், அந்த சேனையை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுப்பேன். நியாயாதிபதிகள் 7 முடிச்சிட்டேன், 7:9 புதிய காரியம் நடக்குது, நம்பி போங்க, விசுவாசிங்க, பாடி துதிச்சுக்கிட்டு போங்க, குஷ்டம் மாறுது, கல் தள்ளப்பட்டிருக்கிறதை காண்பீர்கள். ஹல்லேலூயா, கல்லை புரட்டி போடுங்கள், செத்து கிடக்கிற எல்லா ஆசீர்வாதம் வெளியே வர்றதை பார்ப்பீங்க, புதிய காரியம் நடக்குது, விசுவாசம். நியாயாதிபதிகள் 7:9 அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கீழே சொல்றாரு பாருங்க, போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனும் ஆகிய பூராவும் சேனையினிடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறாள் என்று கேள், பின்பு சேனையினிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களை இடம் மட்டும் போனார்கள். மாத்துப்பா, மீதியானிரும் அமலேக்கியரும் சகல கிழக்கிய புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்களை படுத்து கிடந்தார்கள். எப்படி இருக்கு பிரச்சனை எதிரிங்க, எப்படி இருக்குது? வெட்டுக்கிளி எப்படி கிழக்கு வயக்காட்டில் அப்படியே சட்டா சட்டா சடன் எந்திரிக்கும். உங்களுக்கு வயக்காட்டுனா தெரியாது, பூரா நீங்களாம் அந்த ஒரு வாளி தண்ணியில் குளிக்கிற குரூப். உங்களுக்கு வயக்காடு, பம்பு செட்டு, 6 குளம்லாம் இந்த காலம் தெரியாது. ஒரு பக்கெட் தான், என்ன குளிப்பீங்கன்னு தெரில, கழுவீங்களா குளிப்பீங்களா என்ன செய்வீங்கன்னு தெரில. அதுலேயும் அரை பக்கெட்டை வச்சுட்டு வந்துடுறான் வெளியே கொண்டுடா, குளிச்சுட்டியாங்கட்டா, அரை கா பக்கெட்டில் குளிச்சிருவேங்க, குளிக்கிறா தெளிஞ்சு தெளிச்சுட்டு வரீங்களா. அந்த மாதிரி வெட்டுக்கிளிகளை போல கிடக்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அல்லேலூயா, நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா புதிய காரியத்தை, பெரிய சேனையை நம்ம கையில் கத்தர ஒப்பு கொடுப்பா, பெரிய ஆசீர்வாதங்களை ஒப்பு கொடுப்பா. அல்லேலூயா, விசுவாசம் இருந்தா புதிய காரியம் நடக்கும். பயப்படாத சொல்றாரு, அந்த சேனை இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், போகணும். அதான் விசுவாசம். என்னால் முடியாது, உங்களுக்கு தெரியாது எவ்வளோ பேருக்காய் மீதியானி, நான் சும்மா கொஞ்சம் அவங்க வந்துடுவாயின்னு பயந்துக்கிட்டு நானே களத்தில் நைட்டோட நைட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது பார்த்தாலும் அவங்ககிட்டே போய் சொல்றீங்க என்னைய, இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஒரு கவுண்டருக்கு சுவிசேஷம் சொல்கிறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு, மொத்த கவுண்டரையும் நான் ரசிப்பு நடத்துவேன்னு சொல்கிறீங்க, இது நடக்கிற காரியமா? ஆமேன்னு கூட சொல்ல முடியல உங்களால், பார்த்தீங்களா? உங்களுக்கே பயம். இப்போ மீதியானை பற்றி பேசினா நீங்கள் ஆமேன் ஆமேன்னு வீங்க, கவுண்டர்னு சொன்னால் அத்தாடி நமக்கு இருக்கு வம்பு இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஆமேனே சொல்ல தயாராத உங்களை நம்பி எப்படி இவ்வளோ பெரிய தேசத்தை கொடுப்பார், கொடுப்பாரா? மீதியான தேசத்தை மீதியான ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிப்பாய். என்ன வேர்டுங்க, அவர் ரேஞ்சுக்கு பேசுகிறார் ஆண்டவர். நம்ம ரேஞ்சுக்கு நம்ம பயந்துட்டு கிடக்கிறோம் இல்லையா? அவர் ரேஞ்சுக்கு பேசுகிறார், மீதியானரை நான் ஒப்பு கொடுப்பேன், மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிப்பா. விசுவாசிப்பீங்க, நான் புதிய காரியம் நடக்கிறத பார்ப்பீங்க. 40 இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதியாக இருந்த கிதியோன் இப்போ சொன்ன புதிய காரியங்களை கத்தர் ரெடி பண்ணி வச்சுட்டார். நீ சேனையிட்டு நினச்சி போ, நீ முதல்ல போப்பா, எந்த காரியத்துக்கும் போ. இவங்கள்ட்ட சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டாங்க, இவங்கெல்லாம் ரசிக்கப்பட மாட்டாங்க, இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பக்தி உள்ள ஜனம் வேறு அந்த மார்க்கத்தில். இவங்ககிட்டலாம் சொன்னால் போப்பா, ஜெபிப்பா, சொல்லுப்பா, பக்கத்தில் வேலை பார்க்குறவங்க சொல்லுப்பா, சுவிசேஷத்தை சொல்லுப்பா, என்ன பேசினாங்க கேளுப்பா. அவங்க வந்து கேசினாங்க, கிதியோன் பட்டயம், ஒரு ராட்டு வந்து அப்படியே மோதி கூடாரத்தை இடித்து தள்ளுது. நான் கனவு கண்டேன், ஒருத்தர் ரெண்டு பேர் பேசி, இவங்க ரெண்டு பேர் வேவுக்கார போய் கேட்குறாங்க, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, அது வேற ஒருத்தரும் இல்லை கிதியோனின் பட்டயம் தான். இவன் புகழ் எதிரி நாட்டுக்கே தெரியுது, ஆனால் இவனுக்கு தெரில. இவன் சொல்கிறான், நான் ஒரு புழுங்க, நான் ஒரு பூச்சிங்கன்றான். டேய், அவன் சொல்கிறான் கிதியோனுடைய பட்டயம் தான். அந்த வார்கோதுமை அந்த ராட்டு உருண்டு வந்து அடித்து கிதியோன் பட்டயம் வந்து மொத்த கூடாரத்தையும் அழைச்சி போட்டுருச்சு. பாபிலோன் நம்ம மீதியானியரை ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க, இது கிதியோனுடைய பட்டயம் தான் வேறல்ல. அப்போ தான் நம்புகிறாங்க, அப்போ தான் சொல்கிறான் கிதியோன், சரி புறப்படு, கர்த்தர் நம்ம கையில் ஒப்பு கொடுத்தார் மீதியானியரை. நான் இப்போ சொல்கிறேன், விசுவாசத்தில் நீங்கள் போவீங்க, நான் புதிய காரியத்தை பார்ப்பீங்க, பயந்து பயந்து சாகாதீங்க. அல்லேலூயா, காழ்வீங்க, விசுவாசிங்க, பேசுங்க, அற்புதங்களை செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுபி நாமத்தில் இந்த கேன்சர் சுகமாகட்டும், ஜெபமே பண்ணாமல் சொல்லும், இதெல்லாம் சுகமாகாது. டாக்டர்கிட்ட போனீங்களா? முதல் கை வச்சு ஜெபம் பண்ண,
மிச்சத்தெல்லாம் அவர் பார்த்து கல்லைத்தானே புரட்டி போட சொன்னார். லாசருவை வெளியே கொண்டு வாழலாம்னு சொன்னார். உடனே கல்லை தள்ளி விடு, பார்க்கறது தானே. அந்த கல்லை தள்ள முடியல, ஒரு நாலு பேரை கூட்டு போய் தள்ளியாது விடு, தொடர்ந்து இது உன்னால் முடியும் இல்லை. உனக்கு லாசருவை வெளியே கொண்டு வா, பார்ப்போம் நீ சரியான ஆளாக இருந்தா அப்படி சொன்னார். இப்போ நீங்கள் எல்லாம் அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. போப்பா வியாதி சேமலை கையை வச்சு ஜெபம் பண்ணுப்பா. இல்லை சுகம் நான் கொடுத்துக்கிறேன், ஜெபம் பண்ணு. விசுவாசிப்பீங்க, புதிய காரியம் நடக்கிறத பார்ப்பீங்க. கண்கள் மட்டும் ஜெபிப்போம். பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, என்னை அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, என்னை அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அடைவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. மிகுவேலிசவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேலிசவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேலிசவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேலிசவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நல்ல தகப்பனே, விசுவாசமும் புதிய காரியமும் ஆண்டவரை எழுந்து சேனைக்கிட்ட போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். பாஸ்டன்ஸில் சொல்கிறார், ஒப்பு கொடுத்தேன். ஏற்கனவே எல்லாவற்றையும் ரெடி பண்ணிட்டார். புதிய காரியங்கள் எங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கப்பா. எழுந்து நாங்கள் நேரடியாக போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்ட சத்திய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாகட்டும். ஆன்லைனில் கேட்குற ஜனங்களுக்கு விசுவாசத்தின் ஆவியினால் நிரப்புங்க. புதிய காரியங்களை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டீங்கப்பா. விசுவாசத்தில் எழுந்து புறப்பட்டு போய் அதை சுதந்திரிக்க பலன் கொடுங்க, கிருபத்தாங்க, உற்சாகப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாத்துமாவே கத்திரியை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்திரியை ஸ்தோத்திரி, கத்த செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறந்து போவது என்பது. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கு ஒரு சுவாசத்தை வெளிப்படுத்தி கடந்து செல்லுங்கள். ஆமேன். காட் பிளஸ்.